பொதுவாக அனைத்து மதங்களிலும் சூரியன், புதன், சந்திரன் மற்றும் சுக்கிரனின் மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இவைகளை தவிர்த்து குரு, சனி, செவ்வாய், ராகு மற்றும் கேதுவின் மாற்றங்கள் அவர்களின் பார்வையை பொறுத்தே ராசி பலன்கள் கூறப்படுகின்றன. இந்த ராசி பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் மட்டுமே. அனைவருடைய ஜாதகத்திலும் நடக்கின்ற தசாபுத்திகள், கிரக நிலைகளை பொறுத்தே இந்த ராசி பலன்களின் பாதிப்புகள் நன்மைகளாகவோ அல்லது தீமைகளாகவோ இருக்கின்றன. சரி, அக்டோபர் மாதத்தின் பொதுவான ராசி பலன்களை தற்பொழுது பார்ப்போம். குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கும் சனியால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைய உள்ளீர்கள். இம்மாதம் கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் உழைப்புக்கேற்ற பலனையும் நீங்கள் அனுபவிக்க உள்ளீர்கள் என்பதில் சந்தேகம் வேண்டாம். கிடைக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளவும். 11 செவ்வாய் உச்சத்துடன் இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் அதிக லாபத்தையும் உயர்வையும் அடைய உள்ளீர்கள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்கள் நல்ல லாபத்தை காண்பர். இந்த குரு பயிற்சிக்கு பின் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் தொழில் நன்றாக நடக்கும். சொந்த தொழில் நல்ல முறையில் திருப்தி அடையும். 8 புத பகவானும் சுக்கிரனும் இம்மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்று சேர உள்ளனர். இதனால் மறைமுக லாபத்தை அடைவீர்கள். மேலும் இது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதை நீங்களே உணர உள்ளீர்கள். இருப்பினும் உங்களுடைய உடலில் உள்ள மர்ம உறுப்புகளில் கவனம் செலுத்தவும். நோய் தொற்று அல்லது அலர்ஜி ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்ளவும். அதே சமயம் வட்டி கட்டுதல், அபராதம் போன்றவைகளை சந்திக்க நேரிடலாம். தொடர்ந்து சரியாக கட்ட வேண்டிய வட்டியையும் வரியையும் கட்டவும். 5 கேது இருப்பதால் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இம்மாதம் முழுக்க கிடைக்கும். நீங்கள் நினைத்த அனைத்து சந்தோஷங்களையும் இம்மாதம் அனுபவிப்பீர்கள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் கடினமாக உழைக்க வேண்டி வரும். மற்றவரின் வேலையையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். பெண்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியையும் வெற்றியையும் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து செல்வர். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் உடல் நலத்தில் சற்று கவனமுடன் இருக்கவும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இம்மாதம் 95% நன்மையையே அளிக்கும். மேலும் அனைத்து நன்மைகளையும் முழுமையாக பெற உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் வணங்கவும். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். Subscribe, like, comment, and share.